கிறிஸ்துவின் அன்பு நம்மையில்லா ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே அவரில் அக்களித்திடுவோம் யாம் அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம் அவருக்கு அன்பு செய்திடுவோம் நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எபிரேயர் 4:12. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறை வார்த்தை தான் பிரான்சிஸ்கு சவீரியாரை மிகப்பெரிய மறைப்பணியாளராக மாற்றியது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக என்ற கிரை வார்த்தை தான் அகுஸ்தீனாரை திருச்சபையின் மறைவல்லுனராக்கியது. உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்ற ஒரு வார்த்தையே புனித பனத்தந்தோனியாரை உன்னதமான ஒரு துறவியாக மாற்றியது. எங்களுடைய வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மெஜோரி லாரன்ஸ் என்பவர் மிகச்சிறந்த நடன கலைஞர். புகழின் உச்சியில் அவர் இருந்த நேரம் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டார். நடக்க முடியாத அளவுக்கு நோய் அவரை முடக்கி போட்டது. ஒருபுறம் உடல் நோயால் பட்ட வேதனை அதிகமாக இருந்தாலும் அதைவிட மேலாக தனது புகழின் சரிவை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஏராளமான மன உளைச்சலுக்கு ஆளானார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் இறைவார்த்தையை வாசிக்க ஆரம்பித்தார். அது அவருக்கு நிறைய ஆறுதலையும் மனத்திடத்தையும் தந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்பினார். பிறிதொரு சமயம் தன் துன்ப நேரத்தில் விவிலியம் தனக்கு எவ்வாறு உதவியாய் இருந்தது என்பது பற்றி குறிப்பிடும் போது இவ்வாறு சொன்னார். விவிலியத்தை வாசிக்கும் போது அதில் இருந்த ஒரு சில பகுதிகள் எனக்காகவே எழுதப்பட்டிருப்பது போல் இருந்தன என்று அவர் சொன்னார். அன்புமிக்க சகோதரங்களே, நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம், அதன்படி வாழுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதார விந்தத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை கரம்பற்றும் ஆண்டவரே, நீர் இல்லையெனில் எங்களால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்மால் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்க முடியும் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய உணவை தாரம். எங்களுக்கு வேண்டிய வேலைகளை, நாங்கள் செய்ய வேண்டிய தொழில் துறைகளை ஆசீர்வதியும். வல்லவரே, நீர் இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம். ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே. தீய சச்சரவுகள் ஒழித்திடுக, பிணக்குகள் எல்லாம் போய் ஒழிக, நமது மத்தியில் நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இருந்த